ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூலை மாதத்தில் வரப்போகிற 6 சிறந்த மொபைலை பற்றி பார்க்கலாங்க. போன மாதம் நிறைய மொபைல் லான்ச் ஆச்சு, ஆனால் அவ்வளோக்கு நல்ல பெஸ்ட் மொபைல்ஸ் வரவே கிடையாது. ஆனால் இந்த ஜூலை மாதம் வரப்போகிற மொபைல்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்க போகுதுங்க. ஒவ்வொரு மொபைல் பர்ஃபெக்டாக இருக்க போகுது. அது என்னென்ன மொபைல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி பெஸ்ட்டு மொபைல்ஸ் அண்டர் 25,000, 20,000, 15,000 இது மாதிரி தனித்தனி செக்மெண்ட்டில் தனித்தனியாக வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறது கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூலை மாதத்தில் வரப்போகிற மொபைலில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னா, ஓப்போ ரீனோ 10. இந்த சீரீஸே வரப்போகுதுங்க. 10 ப்ரோ, 10 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மூணு வேரியண்ட்டில் வரப்போகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலங்க, இது ஸ்னாப் ட்ராகன் 8 ப்ளஸ் Gen 1 ப்ராசஸில் வரப்போகுதுங்க. இப்போ வரப்போகிற மோஸ்ட் எல்லா மொபைலும் இந்த ப்ராசஸில் தான் வரப்போகுதுங்க. இதோட டிஸ்பிளே வந்து 6.7 OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரிஃப்ரெஷ்ரேட்டோட வரப்போகுதுங்க. அடுத்தது இந்த மொபைலோட கேமரா 50MP வைட் ஆங்கிளும் 8MP அல்ட்ரா வைடும் 64MP பெரிஸ்கோப் லென்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு வெறித்தனமாக ரேர் கேமராவும் வரப்போகுதுங்க. ஃப்ரண்ட் கேமராவும் 32MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறது. வழக்கமாக ஓப்போனாவே கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த மொபைலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வெறித்தனமான கேமரா பர்ஃபார்மன்ஸோட வரப்போகுதுங்க. 4700mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வரப்போகுது. இது எல்லாமே ஒரு கலவை சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்கு வரப்போகுதுங்க. ஆமாங்க, ப்ராசஸ் இருக்குது, டிஸ்பிளே வைஸும் வெறித்தனமாக இருக்குது, கேமரா வைஸும் பயங்கரமாக இருக்குது, எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 39,040K அப்படி வரப்போகுதுங்க. அடுத்தது மோட்டோ ரேசர் 40 Ultra 40, ரெண்டு வேரியண்ட் வரப்போகுதுங்க. இது வந்து ஃபோல்டு மொபைல், அதாவது மடக்கிறாப்பில் மொபைல் வச்சு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைலுங்க. இது வந்து 6.9 POL டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144Hz ரிஃப்ரெஷ்ரேட்டோட வரப்போகுதுங்க. இது ஸ்னாப் ட்ராகன் 8 ப்ளஸ் Gen 1 ப்ராசஸில் வரப்போகுதுங்க. ரேர் கேமரா 12MP வைட் ஆங்கிளும் 13MP அல்ட்ரா வைட் ரேர் கேமராவும் கொடுக்குறாங்க. 32MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃபோல்டிங் ஃபோனில் எல்லா மொபைலும் ஒரு 80,000 or 85,000 வரப்போகுதுங்க. இதில் மோட்டோ ரேசர் 40 இதோட பேட்டரி வந்து 3800mAh பேட்டரியும் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோடு கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. பேட்டரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்பில் தெரியுது. ஏன்னா ரெண்டு டிஸ்பிளே, பின்னாடி டிஸ்பிளே இருக்குது, ஃபோல்டிங் பண்ணுறவங்க டிஸ்பிளே இருக்கிறதுனால பேட்டரி வைஸ் தான் தெரியலைங்க. இதோட ப்ரைஸ் மோட்டோ ரேசர் 40 வந்து 46,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 40 Ultra அது வந்து 80,000-75,000 பக்கமாக வந்துருங்க. ஏன்னா இது வந்து ஃபோல்டிங் ஃபோனுங்கிறனால இவ்வளோ ரேஞ்ச் வருங்க. நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வந்து இன்னும் பெனிஃபிட்டாக தெரியும். 40 வந்து நம்ம டீசெண்டாக ஃபோல்டிங் ஃபோன் 50,000-க்குள்ளே வேணும்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வெறித்தனமாக இருக்க போகுதுங்க. அடுத்த மொபைல் பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற பட்ஜெட் ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 60 சீரீஸ். ஆமாங்க, ஒரு 15,000 ரேஞ்சில் வேணும் அப்படின்னு இந்த மொபைல் எடுக்கலாங்க. இது வந்து ரீசெண்டாக தான் சொல்லிடுறேன், July 6th வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இது மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6020 ப்ராசஸில் வரப்போகுதுங்க. 6.4 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90Hz ரிஃப்ரெஷ்ரேட்டோட வரப்போகுதுங்க. இதோட கேமரா வைஸ் 50MP வைட் ஆங்கிளும் 8MP அல்ட்ரா வைடும் 2MP மேக்ரோ கொடுக்குறாங்க. 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000mAh பேட்டரியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வரப்போகுது. இது ஒரு பட்ஜெட் ஃபோன், ஒரு 15,000-க்குள்ளே வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் வருதுங்க. ஜூலை மாதம் வெயிட் பண்ணி எடுக்கணும் எடுக்கலாம். இதோட டிசைன் வந்தால் ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் மாதிரியே டிசைன் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 15,000-க்கு மேலே 15,000-க்குள்ளே வருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்னென்னா, IQ New 7 ப்ரோ. ஆமாங்க, ரீசெண்டாக தான் IQ New 7 லான்ச் ஆச்சு. இப்போ வந்து நிறைய பேர் கேட்டங்காட்டி ப்ரோ வெர்ஷன் கொடுக்க போகிறாங்க, அதோட ஒரு அப்டேட்டாக. இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 ப்ளஸ் Gen 1 ப்ராசஸில் ரன் ஆகுதுங்க. அப்புறம் 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144Hz ரிஃப்ரெஷ்ரேட்டோட வரப்போகுதுங்க. அப்புறம் கேமரா வைஸ் 50MP வைட் ஆங்கிளும் 8MP அல்ட்ராமும் ப்ளஸ் 2MP மேக்ரோவும் கொடுக்குறாங்க. 16MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வரப்போகுதுங்க. நீங்கள் ஒரு கேமரா இருந்தால் கண்டிப்பாக இந்த மொபைல் எடுக்கலாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, ப்ராசஸும் இருக்குது, டிஸ்பிளே வைஸும் வெறித்தனமாக இருக்குதுங்க. இது IQ New 7. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 33K வரப்போகுதுங்க. 33,000-க்குள்ளே ஒரு
கேமிங் மொபைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த மொபைல் ட்ரை பண்ணலாங்க. வெறித்தனமாக இருக்க போகுதுங்க. அடுத்த மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலில் பெஸ்ட் மொபைல் 25,000, 20,000, 15,000 நம்ம தனித்தனி வீடியோ போட்டு வருதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 28,000 ஐக்யூ மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்க ஐக்யூ நியூ 7 விற்குதுங்க, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணல. ஐக்யூ நியூ 6 ப்ரோவும் இருக்குது, அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணல. இல்லை எனக்கு 33,000 ஓகே அப்படின்னா நீங்கள் நார்மல் மொபைல் எடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா OnePlus 11R இருக்குங்க, அந்த மொபைல் 39,000 ஆஃபர் வந்து 38,000 வரப்போகுதுங்க. நீங்கள் அந்த மொபைல் ட்ரை பண்ணலாங்க. நாம் அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்னென்னா OnePlus Nord 3. ஆமாங்க, இந்த மொபைல் தாங்க OnePlus Nord CE 3 அப்டேட் வருது தான் இந்த மொபைல். ஆமாங்க, இது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 9000 ப்ராசஸில் ரன் ஆகுதுங்க. 6.7 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுதுங்க. கேமரா வைஸ் 50MP வைட் ஆங்கிளும் 8MP அல்ட்ரா வைடும் 2MP மேக்ரோவும் கொடுக்குறாங்க. 16MP-க்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுக்குறாங்க. 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வரப்போகுது. எனக்கு ஒரு 30,000 ஒரு OnePlus மொபைல் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த மொபைல் எடுக்கலாங்க. இல்லை எனக்கு பட்ஜெட்டில் ஒரு 19,000 வேணும் அப்படிங்கிறவங்க OnePlus Nord CE 3 Lite இதோட இன்னொரு லைட் மாடல் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணலாங்க. ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த மொபைலில், அதில் வந்து ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது, ரெண்டு வெவ்வேறு ப்ராசஸ். இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 30-32,000 அந்த ரேஞ்சில் லான்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் அதாவது Nothing Phone 2. ஆமாங்க, இது ஒரு வெறித்தனமான மொபைலுங்க. Nothing Phone 1 லான்ச் ஆகி வெறித்தனம் பண்ணுச்சு, அதே அப்டேட் வருஷனத்தை Nothing Phone 2 வருது. அதோட எக்ஸ்பெக்டேஷன் வெறித்தனமாக இருக்குது, அது வந்து ரிலீஸ் ஆகும்போது தெரியுங்க. Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸ் வருதுங்க. 6.7 OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் வரப்போகிறாங்க. டிஸ்பிளே வைஸும் ப்ராசஸ் வைஸும் வெறித்தனமாக இருக்குதுங்க. எல்லா மொபைல்லையுமே Snapdragon தான் கொடுக்குறாங்க, 8+ Gen 1 தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மொபைலில் எப்படி வரப்போகுது தான் பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு வெறித்தனமான இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு Nothing Phone 1. அதே இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமா அல்ல அதோட வெறித்தனம் பண்ணுமான்னு பார்க்கணுங்க. அடுத்தது இது கேமரா வந்து 50MP வைட் ஆங்கிளும் 50MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க. ரெண்டு கேமரா தான் இருக்குது, இன்னொரு ரூமரில் 3 கேமரா 3x கேமரா வருதுங்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அப்புறம் செல்ஃபி கேமரா 32MP கொடுக்குறாங்க. இதோட பேட்டரி வைஸ் பார்த்துலாங்க 4700mAh பேட்டரியும் 66W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுக்குறாங்க. இந்த டிசைன் வைஸும் ப்ராசஸ் வைஸும் எல்லாமே யூனிக்காக இருக்குங்க, வெறித்தனமாக இருக்குது. இதை கேமராவுமே டபுள் கேமரா 50MP கொடுத்த போதே நத்திங் ஃபோன் வெறித்தனமாக இருந்துச்சு, இது 50MP கொடுக்கறதுனால ஒரு வெறித்தனமாக இருக்குது நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அது எப்படி வருது. எல்லா மொபைல்லையுமே Snapdragon 8 Gen 1 வர்றது விட இந்த மொபைல் வரும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். OPPO Reno 10 வந்து கேமரா வைஸ் வெறித்தனமாக இருக்குங்க. IQ Neo 7 கேமர்ஸ்க்கு வெறித்தனமாக இருக்குது. இந்த ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக வேணும் அப்படிங்கிறவங்க Nothing Phone 2 வெயிட் பண்ணி பாருங்கள், அது எப்படி லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் எடுக்கலாம். ஏன்னா Nothing Phone 1 வந்து வெறித்தனமாக ஃப்ளாக்ஸி மொபைல் மாதிரி இருந்துச்சு, Nothing Phone 2 அதே மாதிரி தான் இருக்குது நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறேங்க, அப்புறம் எடுக்கலாம். ஒரு வெறித்தனமாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா Nothing Phone வேறு ஒன்றும் இல்லைங்க, OnePlus சப் பிராண்டு தான் Nothing Phone. அதனால் தாராளமாக அது எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஃபேவரட் மொபைல் வந்து சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி பெஸ்ட்டு மொபைல்ஸ் 125,000, 20,000, 15,000 தனித்தனியாக வீடியோ போட்டு வருதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு மோட்டிவேட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபோசிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.